ஃபர்ஸ்ட் மூணு மார்க் யூசர் கிட்ட இருந்து நம்ம கெட் பண்ணிக்கிறோம். ஒரு மூணு கண்டிஷன் நீங்க வந்து இதுல செக் பண்றோம். என்னென்ன கண்டிஷன்னா, மூணு மார்க்குமே ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு 2 மார்க் மட்டும் அபோவ் 75ஆ இருக்கு, ஒரு மார்க் வந்து பிலோ 75ஆ இருக்குன்னு செக் பண்றோம். மூணாவது கண்டிஷன் என்ன செக் பண்றோம்னா, மூணு மார்க்குமே 60 அபோவா இருக்கான்னு செக் பண்றோம். இந்த மாதிரிதான் வரும். ஃபர்ஸ்ட் உள்ள நம்ம மூணு மார்க்குமே என்ட்ரு பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உள்ள வந்த உடனே 100, மூணுமே 100ஆ இருக்கான்னு செக் பண்ணுவோம். செக் பண்ணா பாஸ்ன்னு சொல்லும். அண்ட் இதுக்கான இது ஆர் கண்டிஷன்ல வந்து இதை யூஸ் பண்ணிருக்கேன், இல்ல அண்ட் கண்டிஷன் செக் பண்ணிருக்கேன். மூணு மார்க் ஏதாவது ஏதோ கன்ஃபியூஷனா ஒன் முடிச்சிட்டீங்களா? சார், நான் கொஸ்டின் அது நான் போட்டிருக்கிறது கரெக்டா இல்ல அங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சான்னு கரெக்டா தெரியல. ஓகே ஃபைன், ப்ரோசீட். ஓகே ஓகே சார். ஃபர்ஸ்ட் வந்து 100 100ஆ இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்றோம். 100க்குள்ள இருந்தாதான் இந்த லூப் குள்ளே இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும். அப்படி இல்லைன்னா நீங்க பிலோ அபோவ் 100 வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னு ஒரு எரர் காட்டும். இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து 100னு வந்திருக்குது. நம்ம மூணு வேல்யூல ஏதோ ஒன்று 100ஆ இருந்துச்சுன்னா பாஸ்னு பிரிண்ட் பண்ணும். அப்புறம் 75ஆ ஏதோ 2 மார்க் 75 அபோவா இருக்கான்னு செக் பண்ணும். இந்த மாதிரி ஒன்னு ஃபர்ஸ்ட் இது மூணையுமே ஆர் கண்டிஷன்ல யூஸ் பண்றோம். 1 74 அப்புறம் ரெண்டுமே 80 அந்த கண்டிஷனுக்கு அபோவா இருக்கும். அடுத்து செகண்ட் மார்க் வந்து 75க்கு கம்மியா இருக்கும், ஃபர்ஸ்ட் மார்க்கும் தேர்ட் மார்க்கும் 75க்கு அதிகமா இருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 2 மார்க் வந்து 75க்கு அதிகமா இருக்கும், தேர்ட் மார்க் வந்து 75க்கு கம்மியா இருக்கும். இந்த கண்டிஷனை வந்து செகண்ட்ல செக் பண்றோம். அண்ட் தேர்ட்ல வந்து 60 அபோவா இருக்கான்னு செக் பண்றோம். மூணுமே 60 அபோவா இருந்தாதான் பாஸ்னு பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா ஃபெயில்னு தான் பிரிண்ட் பண்ணும் சார். சார் இதை ரன் பண்ணி காட்டுறீங்களா சார்? அவசியம் இல்ல. ஓகே சார். क्वेश्चन இருக்க யாருக்காவது? ஐ திங்க் நிவாஷினி ரைஸ்ட் ஹர் ஹேண்ட். ஆமாண்ணா, நாங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் கிரேட்டர் தென் அது மாதிரி எடுத்து நான் போட்டிருந்தேன்னா, அப்ப அப்படி போடும்போது கிரேட்டர் தென் 75ல கண்டிஷன் 100ன்னு கொடுக்கும்போது ஏதோ காமிச்சிச்சுதுண்ணா நிறைய இது பண்ணும்போது. இதே இது மெத்தட்ல நான் போடும்போது சில மார்க்ஸ் வந்து இப்ப அவங்க பிலோ 60க்கு ஃபெயிலுன்னு சொல்லி கொடுக்கல. அப்ப 2 மார்க் 75 75 கொடுத்து 50 55 கொடுத்தாலும் அந்த 55 லெஸ் தென் 75 தான் காமிக்கும். அந்த மாதிரி தானே நான் வரும். இது மேக்ஸிமம் தான் இருக்கணும், அதனால சொன்னேன். நான் என்னோட காமிக்கிறேன், அதுமே பாருங்களேன். அது நான் உங்க சான்ஸ் வரும்போது நான் சொல்றேன். இப்ப பிரசன்ட் பண்ண வேண்டாம். சரிங்கண்ணா. இது மாதிரி ஆனா போடும்போது கொஞ்சம் எரர் வந்தது. நான் இந்த மெத்தட்ல போடும் சரி நான் சொல்லி தரேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்க டவுட்ஸ் கிளியர் ஆகும். சரியா விஷாலினி? ஹலோ அண்ணா, கேக்குதானா? எஸ் அண்ணா, உங்க 17th என்ன எதுக்கு நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் புரியலண்ணா. கேளுங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அது எதுக்காகனா, 3 மார்க்குமே அந்த 100க்கு கீழே இருந்துச்சுன்னா 100க்கு கீழே தான் இருக்கணுங்கிற ஒரு கண்டிஷன். 100 இல்லைன்னா 100 கீழே, ஏன்னா நம்ம 100க்கு மேல மார்க் எதுவும் இருக்காதுல்ல அப்படிங்கிறதுக்காக. அப்படி 100 101 அதுக்கு மேல கொடுத்துட்டோம்னா அந்த மார்க் வந்து நம்மள 100 கீழே வந்து நீங்க என்ட்ரு பண்ணுங்கிற ஒரு எரர் மெசேஜ். புரிஞ்சது மேம். ஓகே குட். சந்தியா? அண்ணா என்னோட க்வெஸ்சன் இப்போ மார்க் ஃபர்ஸ்ட் இல்ல, ஏன்ட்ட இல்ல, ஆஸ்க் மணிதா. சாரி சாரி,
இஃப் மேக்ஸ் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 100, பிசிக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு அதுவே மெட் ஆகலன்னா கீழே லாஸ்ட்டுக்கு வந்துடும், எல் ஸ்பிரிண்ட் என்டர் த மார்க் இதுன்னு வந்துடும், கரெக்டுங்களா? செகண்ட் என்ன கொடுத்துருக்கீங்கன்னா மேக்ஸ் இஸ் டபுள் ஈக்குவல் டு 100 இருந்ததுனா தான் பாஸ்ன்னு செக் பண்ண, அப்படின்னா எரர் தானே உங்களுக்கு த்ரூ ஆகும். புரியல, எந்த மாதிரி கேக்குறீங்க? டபுள் ஈக்குவல் டு 100, டபுள் ஈக்குவல் டு 100 கொடுத்துருக்கீங்கல்ல, அது இருந்தா மட்டும்தான் பாஸ்ன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்ட்டுங்களா? அவங்க அண்ணன் அவங்க என்ன க்வெஸ்சன் கொடுத்திருந்தாங்கன்னா ரெண்டு சப்ஜெக்ட்ல 75 இருந்தா, மூணு சப்ஜெக்ட் 60 இருந்தாலே பாஸ், ரெண்டு சப்ஜெக்ட்ல வந்து 75 கிரேட்டர் தென் 75 இருந்ததுன்னா அது வந்து பாஸ்ன்னு சொல்லணும். அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்ல அவங்க 75 எடுத்திருக்காங்க பிரிண்ட் ஆகணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி 100 ஏதாவது எடுத்திருந்தாங்கனாலும் 100 எந்த மார்க்ல எந்த சப்ஜெக்ட்ல ஸ்கோர் பண்ணிருக்காங்க அதுவும் டிஸ்பிளே ஆகணும்னு சொன்னாங்க. நினைக்கிறேன் இந்த க்வெஸ்சன்ல மூணு பாஸ் ஒரு ஃபெயில் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே, இல்ல எனக்கு தெரிஞ்சது கிரேடு போட்டிருக்கீங்களா, கிரேடு தான் அண்ணா அப்படி சொல்லிருந்தாங்க. சார் சேம் சந்தியாக்கு என்ன டவுட் இருந்துச்சோ அதுதான் சார். ஆக்சுவலா வந்துட்டு 17th லைன்ல 100 வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்ல இருந்தாலே வந்துட்டு பாஸ்னு பிரிண்ட் ஆயிடணும், சோ ஆர் ஆபரேட்டர் அங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அண்ட் 21st லைன்ல வந்து 75 வந்து டூ சப்ஜெக்ட் 75க்கு மேல எடுத்திருந்தாலே பாஸ் பிரிண்ட் ஆயிரும், த்ரீ சப்ஜெக்ட்ஸ் கம்பேர் பண்ணிருக்காங்க, அதோட என்னென்ன சப்ஜெக்ட்ல 75 எபோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். சோ அது மட்டும் தான் சார் டவுட். சரி, ஓகே. சோ இப்போ நான் கிளாஸ்ல இதே ப்ரோக்ராம் நான் திரும்ப போடுறேன், யூ வில் கெட் ஆன்சர்ஸ். சரியா? ஃபைன்.